கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாதவங்களை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் நமக்கு தெரிந்தவர்கள் இல்லை நம்முடைய உறவினர்கள் யாராவது தீராத பிரச்சனையில், வியாதியில், கஷ்டத்தில், துன்பத்தில் இருந்தால் நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த சாட்சியின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சாட்சியை நமக்கு அனுப்பி கொடுத்தது நம்முடைய அன்பு சகோதரி மேரி டொமினிக் அவர்கள். இவர்கள் ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனாலும் கூட இந்த சாட்சியை தமிழில் பதிவு பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் சாட்சியை கேட்டால் ஒரு காரியம் புரியும், அதாவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு 1.5 நிமிடம் கூட போதுமானதாக காணப்படுகிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாட்சி சொல்லணும்னு நினச்சா அதுக்காக 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். நம்ம எப்படி பேசுறது அப்படியெல்லாம் யோசனை பண்ண வேண்டாம். மொபைலை எடுங்க, அழகாக 2 வார்த்தையில் சொல்லுங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி ஞானசவுந்தரி. இவரது கணவரின் பெயர் சகோதரர் சூசை ராஜ். இவர்களுக்கு 4 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். இவர்கள் தமிழ்நாட்டிலே விருத்தாச்சலம் மாவட்டத்திலே கோவிலானூர் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவிலே மும்பையிலே வடாலா பகுதியிலே குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் மேரி, நான் வசையில் வசிக்கிறேன். இவங்க வந்து எங்களோட அத்தையும் எங்களோட மாமாவும். இவங்களோட சாட்சி கடவுளோட ரொம்ப அற்புதம் செஞ்சாங்க இவங்க வாழ்க்கையில். இப்போ நம்ம அவங்களே கேட்கலாம், ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாங்க நம்ம வாழ்க்கையில். சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? 7 வருஷம் போகிறது இருந்துச்சு. எத்தனை மாசமா இருந்துச்சு அந்த பிரச்சனை? 4 மாசமா இருந்துச்சு. என்னென்ன பண்ணீங்க அது சரி பண்றதுக்கு? அது 3 டாக்டர் போனேன். 1 டாக்டர், 2 டாக்டர், 3 டாக்டர் போனேன். 3 டாக்டர் ஒன்றும் சரியாகவில்லை. அதுக்கப்புறம் நீங்க அது மாதிரி நான் எங்கேயும் போகல, ப்ரேயர் பண்ணீங்க, அது மாதிரி சரியாயிடுச்சு. அதான் இவங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வசைக்கு. வசைக்கு வந்திருந்தாங்க, மாமூட்டுக்கு வந்திருந்தா அப்புறம் வந்து அங்கே ப்ரேயர் நடத்துனீங்க. நாங்கள் வந்து அப்புறம் மருந்து போட்டு சொன்னேன், வகுத்தால் போதும் எங்கள் அத்திக்குன்னு சரியாயிடுச்சு. ஜாப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வயிற்றால போகவே இல்லை? 3-4 மாசமா இருந்த வயிற்றால நின்னுச்சு. எல்லாம் பெரிய டென்ஷன் இருந்துச்சு. வகுத்தால போனேன். சரி சரி. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் 3 மாசமாக இருந்த வயிற்றாலேயே கடவுள் ஒரே நாளில் நீக்கி அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அற்புதம் பண்ணாங்க. அதுக்காக கர்த்தருக்கு கூடான கூடி நன்றி சொல்கிறோம். நன்றி. ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டது இல்லையா? பாருங்க, தீராத பிரச்சனையிலிருந்து ஆச்சரியமாக சகோதரி சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படிதாங்க, யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நாம் அவங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீரே என் தெய்வன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். எசாயா அதிகாரம் 25 இறைவசனம் 1. ஓ லார்ட், யூ ஆர் மை காட், ஐ வில் எக்ஸால்ட் யூ அண்ட் ப்ரேஸ் யூர் நேம். For in perfect faithfulness you have done marvelous things, things planned long ago. Isaiah chapter 25 verse 1. ஆமேன். வசனம் சொல்றத பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தர் தான் நம்முடைய தேவன். நாம் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். அவர்தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அவருடைய ஆலோசனைகள் எப்பொழுதுமே சரியானவைகளாகவே காணப்படுகிறது. நாம் அடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட சகோதரியையும் அவர்களது குடும்பத்தையும், சாட்சி நமக்கு அனுப்பி கொடுத்த சகோதரி மேரியையும் அவர்களது குடும்பத்தையும், அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.